நம்மளில் பல பேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் பயன்படுத்தி பல விஷயங்களை உருவாக்குறோம். அது பிறகு வந்து யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுறோம். அப்படி பதிவேற்றம் பண்ணும்போது இயல்பாக வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸோடு அது வந்து பதிவேற்றம் ஆகாது. எதெல்லாம் அது மாதிரி ஆகலை, எதெல்லாம் ஆனது நம்மளுக்கு வந்து தெரியறது கொஞ்சம் நேரம் செலவாகும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம உருவாக்கினது எல்லாமே பொதுமக்களுக்கு பயன்படுத்த விரும்புனா அதை வந்து எப்படி ஒரே இதில் மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மை சேனலுக்குள்ளே வாங்க. அதுக்கடுத்து வந்து வீடியோ மேனேஜருக்குள்ளே அப்படிங்கிறது வாங்க. பிறகு இங்கே இதை தெரிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்டி மாதிரி வரும். இதில் வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே தானாகவே மாறிவிடும். பாருங்கள் இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. மாறின பிறகு இங்கே இந்த இடத்துல வரும். பிறகு ஒவ்வொன்றா திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொது உரிமத்தோடு இருக்கும். இதன் மூலிமா வந்து பலர் பலவிதமான நிகழ்பட பாடங்களை உருவாக்கலாம். வணக்கம்.